ரொம்ப தாகமா இருக்கு, வாட்டர் பாட்டில தண்ணியே இல்ல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு எல்லா பக்கமும் பார்த்தான். தூரத்துல ஒரு சின்ன வீடு தெரிஞ்சது. அங்க போய் தண்ணி கேட்கலான்னு அந்த வீட்டுக்கு முன்னாடி போய், பாட்டி ரொம்ப தாகமா இருக்கு பாட்டி, கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுக்குறீங்களா? சரிப்பா, என் பின்னாடியே வா, நான் காட்டுறேன். வாப்பா, நான் பம்ப அடிக்கிறேன், நீ போய் தண்ணிய குடி. ஐயோ பாட்டி, உங்களுக்கு இது சிரமம்? பரவாயில்ல, நானே அடிச்சு குடிக்கிறேன். இல்லப்பா, என் பானையிலையும் நான் தண்ணிய பிடிக்கணும், நீ உன் பாட்டில தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து தண்ணி அடிச்சு கொடு. சரி பாட்டி. சீதாபுரம் எவ்வளவோ அமைதியா இருக்கிற ஊர் இது. ஆனா இந்த ஊர் ஜனங்க நைட் ஆயிடுச்சுன்னா போதும், ஊர் எல்லையில இருக்கிற அந்த பம்ப கிட்ட போகணும்னா, அமாவாசை நாளனைக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும்னா பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு தவறால அந்த ஊர்ல இருந்த ஆட்கள் எல்லாருமே பேய்களால தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊர் எல்லையில பாழணிச்சு போன ஒரு போரிங் பம்ப் இருந்துச்சு. அதுல இருந்த பிசாசுங்க அந்த பம்பு கிட்ட வந்து யாராவது தாகம்னு சொன்னா அவங்கள அந்த பிசாசுங்க கொன்னே போட்டுடும். ஆனா ஒவ்வொரு அமாவாசை நாளனுக்கும் அவங்களுக்கு சக்தி அதிகமாகி அந்த பம்புக்குள்ளிருந்து வெளியே வந்து ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, யாரெல்லாம் அந்த ஊரோட கட்டுப்பாட்டை மதிக்கலையோ அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாரையுமே கொண்டு போட்டுடும். இது இப்படி இருக்கும்போது மறுநாள், என்னடா வம்சி, உன்னோட நண்ப யாரோ வரான்னு சொல்லிக்கிட்டே இருந்த, அவங்க எப்போ வருவாங்க? இன்னைக்குதான் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். முதலாளி, முதலாளி, ஊரோட எல்லையில இருக்கிற அந்த போர்வெல்கிட்ட யாரோ செத்து கிடக்காங்க. ஐயோ கடவுளே, மறுபடியும் இன்னொரு கொலையா? என்னச்சுப்பா? ஏ வம்சி, உங்க ஃப்ரெண்ட்ஸ வர வேண்டாம்னு சொல்லு, வரவே கூடாதுன்னு சொல்றா? இந்த நேரத்துல விளையாட்கள் வருது, ஆபத்து. சரிப்பா, நான் சொல்றேன், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இருப்பா, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற போர்வெல் கிட்ட யாரோ செத்து கிடக்காங்களா? வா போய் பாத்துட்டு வரலாம். ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த போரிங் பம்ப் கிட்ட இறந்து போன அந்த ஆளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அங்க ரங்கநாத் வம்சியும் வந்தாங்க. அதே நாள் சாயந்தர நேரத்துல அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்து ஆபீஸ் கிட்ட ஒண்ணு சேர்ந்தாங்க. ஊர் எல்லையில இருக்கிற அந்த போர்வெல் பேய் இன்னொரு பலி வாங்கிருச்சு, இந்த சாவுக்குல யார் காரணம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தாத்தா முன்னோர்கள் பண்ண தப்புக்கு நாம தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கோம். இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்குதான் அத்புத சாமி சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் அந்த பேய்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியல. அந்த பேய் பத்தி தெரியாம நைட்டு ஊர் எல்லையில கால் வச்சவங்கள அது கொன்னு போட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் ரெண்டு நாள் அமாவாசை ஆரம்பிக்குது, மறுபடியும் அந்த பேய்க்கு சக்தி அதிகமாயி ஊருக்குள்ள வரும். நம்ம ஊர் கலாச்சாரத்தை நாம தப்பாம பண்ணணும், இல்லனா அந்த பேய்கிட்ட இருந்து செத்துருவோம். என்ன பண்ணணும்னு தெரியும்ல? ரொம்ப உஷாரா இருங்க, நல்லா புரிஞ்சு செய்யுங்க. சாமி, ஐயா சாமி. என்னடா சூரி? அதான் உங்க வீட்டுல ஏதோ பழைய பீரோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை எடுத்துட்டு போறதுக்கு எப்ப வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா? சரி, நாளைக்கு வா, கொடுக்குற. அதே எவ்வளோக்கு விற்க போற? அதை எவ்வளோக்கு வாங்குவாங்கன்னு தெரியல சாமி, பழைய பொருட்களை நான் விற்கிறேன், அதில் போய் என்ன லாபம் கிடைக்கும் சாமி? பரவாயில்ல, நீ நல்லாதா பேசுற. சூரி பழைய பொருட்களை விற்கிறவன், ஊர்ல யார் வீட்டிலையாவது பழைய பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், அதை விற்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது. சூரியோட தோழன் வீரபாபு ஒரு நாள் சூரி ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ வீரபாபு அங்க வந்து,
என்னடா சூரி, சும்மா உட்காந்து என்னமோ யோசிக்கிட்டா இருக்கேன். பழைய பொருள் ஒன்றுமே கிடைக்கலையா? இல்லைடா, அதான் யோசிக்கிறேன். ஊர் எல்லையில் இருக்குல்ல அந்த பழைய போர் பம்பை பொடுங்கி வித்துடலான்னு இருக்கேன். ஐயோ வேணாண்டா, அந்த பம்புலாம் பிசாசு இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாண்டா சொல்கிறது கேளு. டே சும்மாறேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஊருக்காரங்க தெரியும்ல, சொல்கிறது பண்ணுறது எல்லாமே பைத்தியங்களை மாதிரி. போர் பம்பில் போய் ஏதாச்சும் பேய் இருக்குமாடா? அதுக்கு வேறு இடமே கிடைக்காதா? நல்ல இரும்பால் பண்ண பம்பு அது, கண்டிப்பாக ஒரு 25 கிலோ வரும் பாரு. அதை நான் விற்றுட்டேன்னா 2 மாதம் வரைக்கும் ராஜா போல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான்டா, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன். சரிடா, நீ சொல்கிறன்னு நான் உன் கூடவே வரேன்டா. நைட்டே பம்புக்கிட்ட வந்துடு, சரியா? வீரபாபு நைட் ஆனதுமே அந்த பம்பு கிட்ட வந்து பயத்துல சூரிக்காக அவன் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, இந்த சூரி எங்கடா போனா? இன்னும் வரவே இல்லை. பயத்தாலும் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, செத்துரும் போலியே. கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச உடனே வீரபாபுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்தா. தண்ணி வேணுமா? ஐயோ, திடீர்னு இந்த பொம்பளை எங்கிருந்துடா வந்துச்சு? ஒருவேளை பேயா இருக்குமா? ஏமா, நான் ஒன்றும் வேண்டாமா, எனக்கு தண்ணியும் வேணாம் பாலும் வேணாம், வீட்டுக்கு போனா போதும். இல்ல, நீ இங்கேயே தண்ணியை குடிக்கணும், இல்லனா என் கையில தாண்டா உனக்கு சாவு. எனக்கு வேண்டாம். நல்ல நேரத்துக்கு நீ வந்த. அப்படி ரெண்டு பேருமே அங்கிருந்து ஓடி போய் அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க. அடுத்த நாளே அமாவாசை அப்படிங்கறதுனால அந்த ஊஜனங்க எல்லாருமே குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த சிகப்பு கிணத்துக்கிட்ட போனாங்க. எல்லாருமே அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து போய்கிட்டு இருந்தாங்க. சூரி அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிற பாட்டியை நிப்பாட்டி, பாட்டி நிஜமாவே அந்த போர் பம்பு கிட்ட ஏதாச்சும் பேய் பிசாச்செல்லாம் இருக்கா பாட்டி? ஆமாடா, நம்ம ஊரு அந்த பேய் பம்பால ரொம்ப தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லடா, அந்த பேய் பம்புல இருக்கிற எல்லா பேய்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பேய்ங்க தான். அங்க என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா எங்களுக்கு சொல்றீங்களா? பல வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஜமீன்தார்களுக்கு நடுவுல நடந்த சண்டையால அந்த போரிங் பம்பை யாருமே பயன்படுத்த விடல. ஆனா ஒரு குடும்பம் நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ரொம்ப தாகம் எடுத்ததுனால அந்த போரிங் பம்புல இருந்து தண்ணிய குடிச்சாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஜமீன்தாருங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா கோவம் வந்து எல்லாரையுமே அந்த பம்பை சுத்தி கட்டி போட்டு அவங்க சாகுற வரைக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு ஊர்ல கட்டுப்பாட்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நாங்க இந்த ஊர் ஆட்கள் இல்லைன்னு எவ்வளவு சொன்னாலும் அதை அவங்க கேட்டுக்கல. யாராலையும் எதுவும் செய்ய முடியாம போச்சு. கடைசியில அவங்க எல்லாரும் சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த பப்பு பக்கத்திலேயே இறந்து போயிட்டாங்க. அநியாயமா இறந்து போன அந்த குடும்பத்து ஆட்கள் எல்லாருமே பேயா மாறி நம்ம ஊர் மேல பகையில திரியறாங்க. அது அக்க பக்கத்துல போய் யாராவது மனசுக்குள்ள கூட தாகம்னு நினைச்சாலே போதும், அங்க உடனே அந்த பேய்ங்க வந்து அவங்க எல்லாரையுமே கொண்டு போட்டுட்டு போயிடும். சரி பாட்டி, அதை நாசமாக்குறது எப்படி பாட்டி? அட போடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, இதெல்லாம் நமக்கு எதுக்குடா? வா வா, வேகமா தண்ணி எடுத்துட்டு போலாம். ஆமா, இந்த சிவப்பு கிணத்தோட கதை என்ன பாட்டி? அந்த சிவப்பு கிணத்தோட தண்ணிய மந்திரவாதி மந்திரிச்சது. அமாவாசைக்கு முன்னாடி நாள் கொஞ்ச நேரம் மட்டும்தான் சிகப்பு நீர் அதுல வரும். அப்படி சிகப்பா இருக்கிற அந்த தண்ணிய நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு பானையில ஊத்தி வைக்கணும். அது மந்திரிச்ச தண்ணிங்கிறதுனால அந்த பேய் அந்த தண்ணிய பார்த்ததுமே பயந்து போய் அங்கிருந்து திரும்ப ஓடிடும். மீது கதையெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. போ பாட்டி, போய் தண்ணி எடுப்போ. பாட்டி அந்த சிகப்பு தண்ணியை எடுக்க கிணத்துக்கு பக்கத்துல போனதும் அந்த தண்ணி சிகப்பு நிறத்துல இருந்து சாதாரண நிறத்துக்கு மாறுச்சு. ஐயோ, சிகப்பு தண்ணி சாதா தண்ணியா மாறிடுச்சே, இப்போ நான் என்னடா பண்றது? வீணா போனவங்களா, உங்க பேச்சை கேட்டு தண்ணி விஷயத்தையே மறந்துட்டேனடா. இப்போ பார்த்தா அந்த தண்ணி நிறம் மாறிடுச்சடா. இப்ப அந்த பேய்ங்க எல்லாமே என்ன ஒன்னா சேர்ந்து கொல்ல போகுது. ஐயோ கடவுளே, இப்ப எப்படிப்பா? நீ ஒன்னும் பயப்படாத பாட்டி,
நான் இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க. டேய் வீரபாபு, நம்ம சீக்கிரமா அந்த அற்புத சாமி கிட்ட போகணும். எப்ப ஏன்டா அவங்க கிட்ட போகணும்? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த அற்புத சாமியை நம்ம சந்திச்சு நைட் என்னவெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாத்தையும் சொல்லி அந்த பிசாஸ் இருக்குல்ல அதுகிட்ட இருந்து நம்ம ஊரை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சியை நம்ம பண்ணியாகணும். ஏதாச்சும் ஒரு தீர்வு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி வாடா கிளம்பலாம். சோறு, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்டா. எங்க அப்பா வேற அந்த சவப்பு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்களா தெரியல. போய் பார்க்கணும்டா, இல்லனா அந்த பிசாச்சு என்ன கொன்னு என்னோட ரத்தத்தை ஜோசு மாதிரி குடிச்சிடறான். டேய் வீரபாகு, எதுக்குடா நீ பயப்படுற? நான் இருக்கல, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. இல்லடா நான் போறேன். வீரபாபு பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஆனா சூரி மட்டும் அந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு போனா. என்னடா சூரி இங்க வந்திருக்க? சாமி, நம்ம ஊர் போர்வெல் கிட்ட நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. நேத்து ராத்திரி அந்த பிசாசு வீரபாபுவை கூட கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சேன். எப்படியோ ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம். இனிமே அந்த பிசாசு கிட்ட யாரும் கூட சாகவே கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்களே. நானும் என்னவெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டதா இருக்கேன். ஆனா அதை மட்டும் தடுக்கவே முடியல. அந்த பிசாசு தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத பிங்கரி மலையில இருக்கிற மகாமுனியால தான் பண்ண முடியும். அவங்களோட தெய்வ சக்திக்கு எந்த பிசாசா இருந்தாலும் ஓடிரும். அந்த சக்திய பார்த்து கூட நானே பயப்படுவேன். அவங்க கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. எவ்வளோ சக்திசாலியான பிசாசா இருந்தாலும் கூட அவங்க முன்னாடி தலை குனிஞ்சுதான் ஆகணும். நீ சீக்கிரமா பிஞ்சாரி மலைக்கு போய் மகாமுனிவரை சந்தி. அதுக்குள்ள பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சரி சாமி, நான் இப்பவே கிளம்பு போய் எங்க ஊரை காப்பாத்த போறேன். அப்படி சூரி மகாமுனிய பாக்கிறதுக்காக போனா பிஞ்சாரி மலை சீதாபுரத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. சூரி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அந்த பிஞ்சாரி மலைய அடைஞ்சு அங்க இருந்த மகாமுனிய பார்த்தான். சாமி, என்ன அற்புத முனிவர் அமுச்சு வச்சாங்க. என்னோட ஊரு சீத்தப்பள்ளி. எங்க ஊருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க தான் எப்படியாச்சு எங்க ஊரை காப்பாத்தணும். அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. ஆனா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா முடியும். பரவாயில்ல சாமி, எங்க ஊரு எங்க ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உயிரை கொடுக்க கூட அதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரிப்பா, அப்படின்னா என் கூட வா. மகாமுனி சூரிய கருணி சிலைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனான். கருணி துஷ்ட சக்தி வசஹா வசஹா, கருணி துஷ்ட சக்தி வசஹா வசஹா, ஆத்ம திப்பந்தம் வசஹா வசஹா, கருணி திவ்ய சக்தி பிரேரணம் ஜயஹா ஜயஹா. அப்படி மந்திரத்தை சொன்ன உடனேயே கருணி சிலையில இருக்கிற மந்திர தண்டத்துல இருந்து வெளிச்சம் வந்து தனித்தனியா அந்த வெளிச்சம் வந்து அந்த அஞ்சு மண்ட ஓட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த மண்ட ஓட்டுங்களை எடுத்து ஒரு காவடி குச்சிக்கு கட்டி அத சூரி கிட்ட கொடுத்தான். சூரி, நீ விடுறதுக்குள்ள எப்படியாச்சும் உன்னோட ஊருக்கு போயாகணும். இந்த அஞ்சு ஓடை எடுத்துட்டு போய் உங்க ஊர்ல கால் வைக்கும் போது அந்த பிசாசு இந்த மண்ட ஓடு இழுக்கும். இந்த மாதிரி அந்த பிசாசு இந்த மண்ட ஓடு இழுக்கிறதுனால உன் பின்னாடியே வரும். ஆனா நீ பயப்படாம அந்த சிவப்பு தண்ணி இருக்கிற கிணத்துல இந்த அஞ்சு ஓடை வீசிட்டனா அந்த பிசாசுங்க கூட இந்த ஓடு கூடவே அந்த கிணத்துக்குள்ள போகும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலைய அற்புத முனிவர் பண்ணுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த அஞ்சு மண்ட ஓடுல ஒன்னே ஒன்னு மிச்சமானாலும் கூட உன் உயிருக்கே ஆபத்து. பயப்படாம தைரியமா போ. அப்படி மந்திரிச்ச அந்த மண்ட ஓட்டுங்களை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பினா. அதுக்குள்ள நடுராத்திரி ஆயிடுச்சு. ஊருக்குள்ள எல்லாருமே அந்த பேய் எப்போ யார வந்து சாகடிக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்து போய் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. நடுராத்திரி நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேய் பம்பில் இருந்த பேய்ங்க எல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த பேய்ங்க எல்லாருமே ஊருக்குள்ள ஓடுறோம்னாங்க. சிகப்பு தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. விடிய பானையில வச்சிருந்த சிகப்பு தண்ணிய பார்த்ததுமே பயந்து போய்கிட்டு இருந்துச்சுங்க.
சூரி அந்த எல்லா மண்ட ஓட்டுங்களையும் அங்க இருக்கிற கிணத்துல வீசின உடனேயே அந்த பேய்ங்க எல்லாமே கிணத்துக்குள்ள போயிடுச்சு. ஆனா ஒரு மண்ட ஓடு மட்டும் அந்த கிணத்தோட செவருக்கு அடிச்சு வெளியே வந்து விழுந்துச்சு. கடைசியா கிணத்துக்குள்ள போய்கிட்டு இருந்த அந்த பேய் திரும்ப வந்து சூரிய சாகடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த முனிவர் ஓடி வந்து அங்க விழுந்திருந்த அந்த மண்ட ஓட்டை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டாரு. அந்த பேயும் சூரிய விட்டுட்டு உடனே கிணத்துக்குள்ள போயிடுச்சு. உடனே பூஜனக எல்லாருமே அந்த கயிறு அப்படியே விட்டதும் அந்த பெரிய பாறங்கல் கிணத்து மேல விழுந்து கிணறு நிரந்தரமா மூடிடுச்சு. எப்படியோ பேயோட தலையில இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பூஜனக எல்லாருமே பெருமூச்சு விட்டாங்க. சூரியோட தைரிய சாகசத்தை பார்த்து ஊர்ல எல்லாருமே அவனை பாராட்டினாங்க.